யோகாசனம் மூலமா இந்த நோய்கள் வராம காத்துக்க முடியுமா? யோகா கிடையாது, இது யோகம். பிராண காற்று மூலமாக பயிற்சி செய்யக்கூடிய பயிற்சி. நார்மல் யோகாவுக்கும் கிரியா யோகாவுக்கும் என்ன வித்தியாசம் சார்? யோகாங்கிறது வந்து எல்லாமே உடம்ப வளர்ச்சி நம்ம பண்ணக்கூடியது, சாதாரண ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். யோகம்ங்கிறது அப்படி இல்லை, ஒரு நிலையை விட்டு ஒரு இன்னொரு நிலைக்கு அடையிறது. இந்த கிரியா யோகாங்கிறது புதுசா வந்ததுங்க, காலப்போக்கில் வந்து மனிதர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மகாதர் பாபாஜி தான் இதை வந்து வெளியெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உணவு இல்லாமல்? ஆமா, உணவே சாப்பிட கிடையாது. மந்திர தீட்சை கொடுத்து கொடுத்துட்டா பசி இருக்குது இல்லை, ஆறு உணவு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இந்த 48 நாள் முடிக்க வரைக்கும் எனக்கு நான் உணவு எடுத்துக்கல. முறையாக ஒரு மனிதன் வந்து கிரியா பயிற்சி எடுக்கும்போது அவனுக்கு பொருள் பொண்ணும் பொருள் 16 செல்வம் பெற்று சிறப்பாக வாழும். நெருப்பும் காற்றும் சின்முத்திரை, இந்த சின்முத்திரையில் முதல்ல பண்ணிட்டாவ அடுத்து எல்லா முத்திரையுமே நீங்கள் வரிசையாக போக முடியும். அப்போ அந்த பாடி வந்து கண்ட்ரோல் ஆகும். ஆகரச்சக்கர ஓப்பலானா பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் என்னுடைய ரகசியம். ரத்தத்தை சுத்தப்படுத்தி நரம்பு சதை எலும்பு இது எல்லாமே உறுதிப்படுத்தி ராஜ உறுப்புகளை பலமாக்கி உடலை பலமாக்கி மனதை பலமாக்கி ஆரோக்கியமாக வைப்பதுதான் இந்த கிரியா யோகம். அதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பலதரப்பட்ட வியாதிகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வயசுக்காரங்களுக்கு தான் இந்த வியாதி வரணும்ன்ற ஒரு அவசியம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா வியாதிகள்லேருந்தும் நம்மளை தற்காத்துக்கிறது எப்படி, எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலில் தேடி ஓடாம மருந்து மாத்திரைகளை தேடி ஓடாம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி எளிய முறையில் சின்ன சின்ன யோகாசனங்கள் மூலமா மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க குருஜி கந்தகுரு யுவராஜ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். குருவேதுனை ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம், நம சிவாய நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா. இப்போ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சுகர்லேருந்து ஹார்ட் அட்டாக்லேருந்து எல்லா பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ யோகாசனம் மூலிமா இந்த நோய்கள் வராமல் காத்துக்க முடியுமா சார்? இது வந்து கிரியா யோகம் பேருமா. இது கிரியா யோகம்னா பாபாஜியோடைய கிரியான்னு சொல்லக்கூடியது. கிரியா அப்படின்னாவே சுத்தம் பேர். இது ஒரு மனுஷனுக்கு வந்து கிரியாங்கிறது மிக மிக முக்கியம். ஒரு வாழ்வாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன், சாதாரண மனிதன் கிரியா பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைய காலத்தில். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி தான் கேள்வி, சர்க்கரை இருக்குது, பிரஷர் இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறீங்க. பல வியாதிகளையும் குணப்படுத்துறதுக்கு இந்த கிரியா யோகம் மிக மிக முக்கியமாக பயன்படுகின்றது. யோகா கிடையாது, இது யோகம். இது பிராணக்காற்று மூலமாக பயிற்சி செய்யக்கூடிய பயிற்சி. இது கிட்டத்தட்ட பிராண பயிற்சி அப்படின்னா மூச்சு பயிற்சி, ஃபுல்லாவே மூச்சு பயிற்சி தான். மூச்சு பயிற்சி தான். ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த இதில் வந்து எத்தனை வகையான யோகா இருக்குங்க சார்? இதில் கிரியா பயிற்சியில் பல விதமாக சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வடநாட்டில் வந்து நான் மௌன சித்தர்னு சொல்லி ஒருத்தட்டு நான் கற்றுக்கிட்டேன் இந்த கிரியா யோகத்தை. இந்த கிரியா யோகா தான் வந்து தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத அவர் கற்றுக் கொடுத்தப்பனால நான் அனுபவித்த பலனை பார்த்துட்டு நான் நிறைய பேர்த்து கற்றுக் கொடுத்ததில் இன்றைக்கி எல்லாருமே நல்ல பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதார வகை வளர்ச்சியிலேருந்து எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இல்லையா, நார்மல் யோகாவுக்கும் கிரியா யோகாவுக்கும் என்ன வித்தியாசம் சார்? நார்மல் வந்து யோகாங்கிறது வந்து எல்லாமே உடம்ப வளர்ச்சி நம்ம பண்ணக்கூடியது, அது சாதாரண ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். யோகங்கிறது அப்படி இல்லை, ஒரு நிலையை விட்டு ஒரு இன்னொரு நிலைக்கு அடைகிறது. அது பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், யூனிவர்சல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லக்கூடியது இந்த காலத்தில் வந்து நம்ம ஆழ்நிலை நடுநிலை மேல்நிலை அப்படின்னு சொல்கிறோம், மூணு பாகமாக பிரிக்கிறோம். அன்னைக்கு அவங்க பிரித்தது பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லி பிரித்தாங்க. அன்றைய காலத்தில் அது வந்து மந்திரமாக சொன்னாங்க, இன்றைய காலத்தில் நம்ம வேறு மாதிரி கொண்டு போகிறோம். ஆனால் உண்மையிலுமே வந்து சித்தர்கள் வந்து எல்லாருமே வந்து ஆராய்ச்சியில் சயின்ஸில் இன்றைக்கி எல்லாமே நிரூபிச்சுக்கிறாங்க. நாம் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேசுகிறோம், அதை வந்து பல 1000 வருஷங்களுக்கு முன்னாலே அவங்க கண்டுபிடிச்சி இது சயின்ஸு, இது உண்மையான ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க. ஓகே. இந்த கிரியா யோகாங்கிறது புதுசாக வந்ததுங்களா இல்லை ரொம்ப பழைய வருஷத்துல? இல்லை, 1000 ஆண்டுக்கு முன்னால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனாலேயே இறைவனுக்கு இறைவனாக இந்த கிரியா பயிற்சி கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. இது வந்து ஒரு காலப்போக்கில் வந்து மனிதர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மகாதர் பாபாஜி தான் இதை வந்து வெளியெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் தான் மனிதர்களுக்கு எல்லாமே வந்தது. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து இறைவனுக்கு மட்டுமே இதை பயன்படுத்தக்கூடிய பயிற்சியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. இது வந்து எத்தனை வயசுலேருந்து இந்த யோகாவை கற்றுக்கலாம்? இது வந்து இப்போ குறைஞ்சது 12 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே பண்ணலாம். நம்மளுடைய பயிற்சி பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கிற வயசானவர்கள் யாராக இருந்தாலும் உட்காந்து செஞ்சுக்கலாம். இது எத்தனை வருஷத்தில் கற்று முடிச்சுக்க முடியும்? இது வந்து ஒரு நாள்லேயே நாங்கள் பயிற்சி கொடுத்துறோம்மா, ரொம்ப நல்லா கிடையாது. மற்ற பக்கம்லாம் வந்து 10 நாள் 1 மாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது அப்படிலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது.
இது ஒரு பெரிய மகாதர் பாபாஜி சொல்லியிருக்கிறார், இது ஒரு 15 நிமிஷத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி யோகானந்தர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்திருக்கு. இந்த பயிற்சிங்கிறது ஒரு சிம்பிள் தான். அதை முறையாக ஒரு மணி நேரம் ஒரு மனுஷன் பண்ணா அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு அவன் உடலில் எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்காது, எதிர்ப்பு சக்தி கூடும். அதே மாதிரி அவனுடைய ஆக்டிவேஷன் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வேறு மாதிரி பாசிட்டிவான எனர்ஜியில் நிற்கும். ஓ, பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும் இல்லைங்களா? ஓகே ஓகே சார். உங்கள் குருநாதர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னுடைய குருநாதர்னால், நான் வந்து ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையினால் வடநாடு போயிருந்தேன். ஏதோ ஒரு காரணங்கிற மாதிரி போயிருந்தேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு சித்தர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் அமர்நாத்தில் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். அப்புறம் அவர்கிட்ட பேசி தொடர்பு வச்சு அவர் யார்ட்டையும் பேச மாட்டார். அது ஏதோ ஒரு காரணத்தில் என்கிட்ட ஒரு 2 நாள் கழித்து பேசினார். பேசுகிறப்பனால நான் அவர்கிட்ட பயிற்சி வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்போ கற்றுக் கொடுத்தாரு. ஒரு 48 நாள் எனக்கு உணவு இல்லாமையே அங்கே தங்க வச்சு என்னை பயிற்சியில் கொடுத்து அவர் அனுப்பிச்சிட்டு போனார். அதுக்கு பின்னால் என்ன இது வரைக்கும் நான் அவரை பார்க்க முடியல. உணவு இல்லாமல்? ஆமாம், உணவே சாப்பிட கிடையாது. தண்ணி மட்டும்தான், தண்ணி மட்டும்தான் கொடுத்தார் அவளையா. அவர் அந்த மந்திர தீட்சை கொடுத்து கொடுத்துட்டு பசி இருக்கிறதில்ல, 6 சுவை உணவு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி நம்ம கொடுத்தாரு. அந்த 48 நாள் முடிக்க வரைக்கும் எனக்கு நான் உணவு எடுத்துக்கல. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு இதை சொல்லி கொடுத்துருப்பீங்க? நான் இது வரைக்கும் ஒரு 10,000 பேருக்கு கொடுத்துருப்போம். 10,000 பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நிறைய சென்டர்ஸ் மாதிரி வச்சு சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் நடத்திட்டு வரோம். நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நடத்துகிறோம், நுங்கம் பார்க்கல. திருச்சியில் வந்து பஸ் ஸ்டாண்ட் நடத்துகிறோம். அதே மாதிரி ஈரோட்டில் நடத்துகிறோம். அதே மாதிரி தூத்துக்குடி பக்கத்தில் கோயில்பட்டியில் நடத்துகிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் நடத்துகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் நடத்திட்டு வரோம். ஓகே. நிறைய செலிபிரிட்டிஸ் யாராவது உங்ககிட்ட வந்து? பெரிய நடிகர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் ரகசியமாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள பற்றி நாங்கள் இது வரைக்கும் விளம்பரம் எதை படுத்தலை. விளம்பரப்படுத்தாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார். நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா 7 சக்கராஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 சக்கராஸையும் எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணி? 7 சக்கரான்னு சொல்கிறது வந்து, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னை, சகஸ்காரம்னு சொல்லக்கூடிய 7 சக்கரம். இந்த 7 சக்கரத்தில் 3 சக்கரத்தை இயக்கினாவே இந்த 7 சக்கரம் ஒன்றாக இயங்கும். இதுதான் இதனுடைய கணக்கு. அப்போ எப்படி இயக்கிறது அப்படின்னா, சுவாதிஷ்டான சக்கரமும் அநாகத சக்கரமும் ஆக்கிர சக்கரம் 3 சக்கரத்தை இயக்கினாவே இந்த 7 சக்கரத்தினுடைய இயக்கம் ஒன்றா இணைஞ்சிரும். இதில் வந்து குண்டலினிங்கிற ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குது. அது இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இயங்குது. அந்த இயக்கிறதெல்லாம் நாம் எப்படி ஒரு போக்கில் போகிறோமோ அந்த போக்கில் அது நடந்துட்டு இருக்குது. இந்த கிரியா யோகத்தை எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அதை சரியான ஒரு முறையில் நம்ம கொண்டு போக முடியும். அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க முடியும். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லா ஜீவராசி மிருகங்களும் இருக்குது. ஆனால் எல்லா மிருகங்களும் வந்து நம்ம அறிவு இருக்கா? கிடையாது. ஏன் இல்லை? அதுக்கு எல்லாமே முதுகு தண்டு வளைஞ்சிருக்கு. அப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் முதுகு தண்டு நேராக இருக்குது? அப்போ மனிதனுக்கு நேராக இருக்கிறதுனால தான் இந்த பாதாளத்திலிருந்து ஒரு சக்தி மேலே வர்றதுனால இந்த முதுகு தண்டு வழியாக மேலே வரும்போது பிரபஞ்சத்துக்கு போகுது. அப்போ அவனுக்கு அறிவு, ஞானம் எல்லாமே பிறக்குது. அதுதான் 7ஆம் அறிவுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த 7ஆம் அறிவு பிறந்ததுனால தான் அவன் எல்லா விதமான விஷயத்தையும் உருவாக்கலாம். அப்போ ஒரு தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தாட்ஸ் அப்படிங்கிறத இந்த உலகம் உற்பத்தி ஆகிருக்கு. இப்போ எல்லாமே நம்ம அப்படி தான் உற்பத்தி ஆகிருக்கோம். ஆனால் எதுக்காக வாழ்கிறோம், இங்கே ஏன் வந்தோம், எப்படி வாழணும், அடுத்து ஏன் எங்கே போகிறோம், இது யாரும் நம்ம எதிர்பார்க்கல. எல்லோரும் பொருளை தேடி போயிட்டுருக்குறோம். இந்த பொருள் எங்கேருந்து தேடணும் அது கிடைக்குங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல. தேடாத பக்கம், கிடைக்காத பக்கம் தேடுறோமோ இல்லையோ, கிடைக்கிற பக்கம் நம்ம தேடலை. அதுதான் முறையாக ஒரு மனிதன் வந்து கிரியா பயிற்சி எடுக்கும்போது அவனுக்கு பொருள், பொண்ணும் பொருள், 16 செல்வம் பெற்று சிறப்பாக வாழலாம். சார், இப்போ கிரியா யோகா உடைய முத்திரையினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? மொத்த எத்தனை முத்திரைகள் இருக்குது சார்? இல்லை, முத்திரைங்கிறது நிறைய இருக்குமா? முத்திரைகள் வந்து அளவு கிடையாது. முத்திரை ஒரு முத்திரை, 2 முத்திரைன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து கிரியா பயிற்சிக்கு உண்டான முத்திரை அப்படிங்கும்போது பாபாஜியோட ஒரு முத்திரை. இது வந்து பாபாஜியினுடைய ஆற்றல் வந்து ஒரு உடலில் வந்து 3 விதமான சக்தி இதை குறிக்கிறது. இது வந்து ஒரு முத்திரை. இது வந்து எல்லோரும் நம்ம எடுக்க முடியாது. இது வந்து கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்தால் தான் இந்த பயிற்சியில் வந்து முழுமையான நிலையை இதை அடைய முடியும். இந்த முத்திரை வைக்கிறதுனால என்ன நன்மை சார்? இல்லை, இந்த முத்திரையில் வந்து பலம் அதிகம். ஆனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது முதல்ல போக முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகணும். அந்த மாதிரி அப்போ அந்த பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். அப்போ எல்லாத்துக்குமே நார்மலாக பார்த்தீங்கன்னா, தியானத்தில் முதல் முத்திரை அப்படிங்கும்போது நெருப்பும் காற்றும் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையில் முதல்ல பண்ணிட்டாவ அடுத்து எல்லா முத்திரையுமே நீங்கள் வரிசையாக போக முடியும். அப்போ அந்த பாடி வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ அந்த பாடி கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு முத்திரையும் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் எல்லாருமே ஃபஸ்ட்டு பயிற்சி எடுக்கும்போது
சின்முத்திரையை பிடிச்சி தான் பண்ணணும். சின்முத்திரையை பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு முத்திரையாக நம்ம மாறிட்டு போகலாம். முத்திரையில் ஒரு பெரிய விஷயம் நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு சப்போர்ட் அவ்வளோதான். இப்போ நீங்கள் காட்டினீங்க இல்லையா அந்த சின் முத்திரை, இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெரும்பாலும் பொதுவெளிகளில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான முத்திரைகளையே வந்து பொதுவெளிகளில் யூஸ் பண்ணலாமா இல்லை அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கா? அதாவது இந்த சின் முத்திரை அப்படிங்கிறது வந்து வலது கையால் பிடிக்கும்போது என்னங்கன்னா சூரிய நாடி செயல்படும், சந்திர நாடி சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. அதில் சூரிய நாடி செயல்படுறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கும்போது அவங்க சூரிய நாடி செயல்படும், அவங்க நினைக்கிற காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது வந்து என்னென்னு காரணம் அஞ்சு பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியது இந்த அஞ்சு விரல். இந்த அஞ்சு பஞ்சபூதத்தில் நெருப்பும் காற்று ஒன்றாய் கலக்கிறது. அப்போ நெருப்பும் காற்று ஒன்றாய் கலந்துருச்சு அப்படின்னா அது ரெண்டும் இணைஞ்சால் என்ன ஆகுன்னா உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அப்போ உஷ்ணம் ஏற்பட்டால் என்ன ஆகுன்னா சூரிய வாயு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். சூரிய வாயு ஓப்பன் ஆகும்போது குண்டலி சக்தி ஆக்டிவேஷன் ஆகும். குண்டலி சக்தி ஆக்டிவேஷன் ஆனால் ஏழு சக்கராவும் ஓப்பன் ஆகும். ஏழு சக்கராவும் ஓப்பன் ஆனால் ஆக்கிர சக்கரம் ஓப்பன் ஆகும். ஆக்கிர சக்கரம் ஓப்பன் ஆனால் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் என்னுடைய ரகசியம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் உடம்புல உஷ்ணம் அதிகமாகவும் சொல்லுவீங்க, நார்மலாகவே ஹீட் பாடி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? சரி, இந்த முத்திரை இல்லை, அதாவது ஹீட் பாடி நார்மல் பாடி எல்லாருமே எடுக்கலாம். அந்த பயிற்சியே வந்து உங்களுக்கு அந்த உஷ்ணம் அதிகமாக வரும்போது அதை குறைச்சிக்கிறதுக்கு பயிற்சி இருக்குது. அதை பண்ணும்போது உஷ்ணம் குறைஞ்சிரும். ஓகே, இல்லை எந்த விரல் காற்று எந்த விரல் நெருப்பு? அதாவதுமா இது நெருப்பு இது காற்று. ஓகே, மற்ற மூணு விரல்கள் நீர் நீர் மண் ஆகாயம். ஓகே, அந்த மாதிரி. ஓகே சார். சார் இப்போ இந்த கிரியா யோகா அப்படின்னு சொல்கிறாங்களாங்க சார், அது வந்து செய்வதற்கான ஒரு கால நேரம் ஏதாவது இருக்காங்க சார்? இந்த காலையில் கிரியா யோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 3:20 to 4:20 பண்ணீங்க அப்படின்னா 100% பலனை பார்க்க முடியும். அதை விட்டுட்டு வேறு எந்த டைமில் நீங்கள் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சி குறைஞ்சி வரும். ஏன் அப்படின்னா இந்த இயற்கையில் இந்த பூமி அந்த 3:20 to 4:20 பிரபஞ்ச ஆற்றல் சக்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு சுற்றி பக்கவாட்டுக்கு போகுது அந்த வெடி கால டைமில். அந்த டைமுக்கு போகும்போது நீங்கள் பண்ணுறதுக்கும் அதை பண்ணுறதுக்கும் பக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே அதனுடைய பவர் கிடைக்கும். அதை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது அந்த பூமி சுற்றிட்டு வெளியே வரும்போது நமக்கு தூரமாக வரும், அப்போ லேட்டாகும். அப்போ பலனும் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும், நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ஸ் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். 20 பையனு கூட ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரியா யோகா மூலமா இதை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியுமா, சரி பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியா யோகம் பண்ணும்போது சாதாரண ஒரு ஒருத்தருக்கு பிரஷர் இருக்குது அப்படின்னா அந்த பிரஷரை செக் பண்ணிட்டு நீங்க அந்த கிரியா பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா கிரியா பயிற்சி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சி 30 பாயிண்ட் குறைஞ்சிரும். அவ்வளவு பவர் அவங்களுக்கு உடம்புல இருந்து குறைச்சிரும். அதே மாதிரி இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் முழுவதும் செல்களால் இயங்கப்படுகின்றது. இந்த செல்கள் எப்படி இயங்குதுன்னா பிராணக்காற்று மூலியமாக இயங்குகின்றது. இந்த பிராணக்காற்றை செல்களை அதிகப்படுத்தி செல்களை உற்பத்தி பண்ணி இரத்தத்தை சுத்தப்படுத்தி நரம்பு சதை எலும்பு இது எல்லாமே உறுதிப்படுத்தி இராஜ உறுப்புகளை பலமாக்கி உடலை பலமாக்கி மனதை பலமாக்கி ஆரோக்கியமாக வைப்பதுதான் இந்த கிரியா யோகம். இதனால் என்ன நடக்குன்னா மனம் ஆரோக்கியமாக வந்துட்டாவே நம்ம நினைக்கிறது சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு கேட்க தேவையான 16 செலவு நமக்குள்ளே வந்துடும். அதனால் இந்த கிரியா யோகம் என்பது ஒரு மனுஷன் வாழ்வில் நிச்சயமாக மிக மிக எடுக்க வேண்டிய மிக ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் அதாவது ஒரு 2 மந்திரம் நான் கொடுக்குற பயிற்சி கொடுக்குறேன், அந்த பயிற்சியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாட்டு உங்களுக்கு அந்த அனுபவத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே இந்த பயிற்சி கற்றுக்கலாமாங்கன்னு முயற்சி எடுக்க. முதலே நீங்கள் வந்து புக் பண்ணி உடனே கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் கொடுத்த பயிற்சியை வீட்லேயே செய்யுங்க. செஞ்சு பாட்டு அதை அனுபவிச்சு பாட்டு ஒரு வாரம் பார்த்துட்டு ஓகே இது கரெக்டாக இருக்குது நம்ம போய் பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படி தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் கொடுக்குற ஓப்பனாக தரேன். ஆனால் கிரியாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அது குரு மூலியமாக அந்த மந்திரங்கள் அது குரு மூலியமாக தான் கொடுக்க முடியும், அது கிளாஸில் தான் தனிப்பட்ட முறையை வழங்க முடியும். ஓகே, அதனால் அதை தரக்கூடாது. நான் இதில் கிரியா யோகாவை பொறுத்த வரைக்கும் மந்திரத்துக்கும் யோகாவுக்கும் எதுக்கு சார் பெனிஃபிட் ரொம்ப அதிகம், பலன் அதிகம்? அதாவது யோகாவோட மந்திரத்துக்கு பவர் அதிகம். ஓகே, ஆமாம். மகாமந்திரம் சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நான் எப்படி செய்யணும்னு சொல்றேன். ஒரு யோகாவும் வீட்டுல செய்யற மாதிரி, அதாவது நம்ம நடப்பயிற்சி நடக்கிறோம், வாக்கிங் போறோம்,
இப்போ சில சூழ்நிலை வந்து நம்ம வாக்கிங் போக முடியாத சூழ்நிலை ஆகி போயிடும். அப்போ ஐயோ இன்றைக்கி நான் வந்து வாக்கிங் போக முடியலையே, நான் 2 கிலோமீட்டர் நடந்துருப்பேன், நடக்க முடியல, மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ள தான் வீட்டிலேருந்து 1-5 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு உண்டான பலனை அவங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து கிரியாவில் வந்து பறவை கிரியான்னு இருக்குது. இந்த பறவை கிரியாவை பண்ண போதும் அவங்களுக்கு அந்த வாக்கிங் தேவையில்லை, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, மனசு அடிக்கடி எனக்கு திகில் பாயுது, யாரை பார்த்தா பயமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு நிம்மதியாக இல்லை, டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு வந்து என்ன சொல்ல டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு ஹார்ட் வந்து வேறு மாதிரி ஓடுது, என்னால் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்கு படித்த இதை ஒன்று படித்தா அது ஒரு நேரம் வருது, அதுங்க அங்கே இந்த மாதிரி ஆகுது, எனக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லை, ஒரு இடத்துல இருக்க முடியல இப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருமே இந்த மகா மந்திரத்தை டெய்லி காலையில் 1 கால் மணி நேரமும் ஈவினிங் 1 கால் மணி நேரம் பண்ண அப்படின்னா அவங்களுடைய முகமே வேறு மாதிரி மாறிடும். ரெண்டாவது, அவங்களுடைய மனம் மிகப்பெரிய சந்தோஷ நிலைக்கு வந்துடும். அப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க இதுவே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னா கிரியாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், இது ரெண்டுமே எடுங்க, எடுத்து பார்த்து நீங்கள் அனுபவிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். நேர்களை, இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கிரியா யோகாவினுடைய நன்மைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிரியா யோகாவினுடைய 2 பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு சார் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க, அந்த யோகா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. வணக்கம். இது வந்து பறவை கிரியான்னு பேர். பறவை கிரியானா ஒரு பறவை எப்படி பறக்குதோ அது போல் நம்ம செய்கிறத, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணும்போது முழங்கால் வலி, கைகால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரிப்பட்ட பல பிரச்சனைகள் சரியாகும். இந்த பறவை கிரியாங்கிறது என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை சுத்தப்படுத்துது. இந்த 72,000 நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தும் பொழுது உடல் முழுவதுமே ஆரோக்கியமாகுது, இந்த முழங்காலுடைய நீர்க்கட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது, அதே போல் உங்களுடைய நரம்புகள் அனைத்தும் பலமாகுது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கு, ரெண்டாவது ஜன்னி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு உண்டான இதை அனைத்துமே தடுக்குது. அதனால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த பறவை கிரியாவை டெய்லியும் காலையில் 1 டைமு, அதே மாதிரி ஈவினிங் 1 டைமு, சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது கட்டாயம். அப்படி சாப்பிட்ருந்தா நீங்கள் 3 மணி நேரம் கழிச்சு தான் இந்த பயிற்சி எடுக்கணும். வயிற்றில் ஆகாரம் இல்லாமல் தான் செய்யணும், ஆகாரத்தோடு செய்யக்கூடாது. அதே மாதிரி யாராக இருந்தாலும் செய்யும்போது பொறுமையாக செய்யுங்க, தயவுசெய்து உடம்பு பருமநாகரை செஞ்சு கீழே விழுந்துட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் இது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதான் பறவை கிரியாங்கிறது. நேராக நின்றுக்குங்க, நேராக நின்றுட்டு இந்த மாதிரி கையை மேலே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நேராக உட்காந்து எந்திரிக்கலாம். வேறு ஒன்றும் சிரமமெல்லாம் கிடையாது. இதுதான் பயிற்சி. இந்த மாதிரி 1 டைம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே நீங்கள் 5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு சமம். அவ்வளோ ஒரு எனர்ஜி இதில் கிடைக்கும். நீங்கள் அதனால் இந்த மாதிரி செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு உடல் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். வணக்கம். இது வந்து மகாமந்திரம் பேர். உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு அதிர்வு, ஒரு சவுண்டு, ஒரு ஒளி அப்படின்னு சொல்கிறது தான் மந்திரம். இந்த மந்திரத்தில் தலையாய முதல் மந்திரம்னு சொல்கிறது மகாமந்திரம். இந்த மகாமந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராண மந்திரம் பேர் இதுக்கு. இந்த பிராணக்காற்றை நம் உடல் முழுவதும் பரப்பி நம்முடைய செல்களை நல்லா பலமாக்கி மனதை பலமாக்கி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உகந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பறவை கிரியாவும் இந்த மகாமந்திரத்தை செய்யுங்க. ரெண்டு செஞ்சு 1-21 நாள் பாருங்கள், உங்களுடைய பலனை பார்த்துட்டு அப்புறம் கிரியா யோக பயிற்சி நம்ம கற்றுக்கலாமான்னு நீங்களே முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் இப்போ நான் மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன், கற்றுக்குங்க. அதாவது வலது காலை மேலே எடுத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு சின்முத்திரை பிடிச்சிக்கணும். அவசியம் சின்முத்திரை தேவை. சின்முத்திரை வச்சுட்டு நேராக உட்காந்துக்கணும், தலை நேராக இருக்கணும். அதாவது நம்முடைய மனசில்
இடது மூக்கு வழியாக காத்திருத்து அடக்கி வலது மூக்கு வழியாக விடுற மாதிரி நமக்குள்ளே கற்பனை பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு மூக்கு வழியாகவே இழுத்து மூக்கு வழியாகவே சவுண்டு விடணும். அதாவது மா அப்படின்னு வாயை மூடிட்டு செஞ்சிங்கனாவே இம்னு வரும். அதுதான் மந்திரம், அதுதான் மகாமந்திரம் பேர். நான் இப்போ எப்படி செய்யணும் பாருங்கள். காற்றை மெல்லமாக செய்யணும். உடம்பு அதிர்வாக இருக்க வேண்டும். இந்த உடம்பு அதிர்வுனாலேயே சவுண்டு எஃபெக்ட் வரணும். அப்போ அந்த மூச்சு வழியாக அந்த சவுண்டு வரணும். இந்த மாதிரி முறையே செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உடனே இந்த பலனை பார்க்க முடியும். செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய ரகசியம். நன்றி.